Welcome to the lecture series of Z Transform. இன்னைக்கு இந்த வீடியோவில் இனிஷியல் வேல்யூ அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்வெஸ்சன் என்னென்னு பார்ப்போம். ஃபைண்ட் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ ஆஃப் த சீக்வன்ஸ் எஃப் ஆஃப் என். இஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 பிளஸ் இசட் பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 0.25 இசட் பவர் மைனஸ் 2. அதான் க்வெஸ்சன். இப்போது முதல்ல நம்ம என்ன செய்யலாம், இனிஷியல் வேல்யூ தியரத்தையும் ஃபைனல் வேல்யூ தியரத்தையும் நம்ம எழுதிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எழுதணும்லாம் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக இங்கே எழுதியிருக்கேன். ஸோ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு ஃபைனல் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ தியரத்துக்கு வந்து எஃப் ஆஃப் 0 எழுதணும், ஃபைனல் வேல்யூனா எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு எழுதணும், சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு லிமிட் என்டென்ஸ் லிமிட்டு எஃப் ஆஃப் என் எஃப் ஆஃப் இசட். கொஸ்டினில் எஃப் ஆஃப் இசட் கொடுத்துருக்கதால நம்ம இந்த ரெண்டு தியரத்துலேயுமே எஃப் ஆஃப் இசட் வர்றதை தான் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியல் வேல்யூனா எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும், ஃபைனல் வேல்யூனா எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்க எஃப் ஆஃப் இசட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம், இனிஷியல் வேல்யூ படி பார்த்திங்கன்னா லிமிட் எஃப் ஆஃப் இசட்டை எழுதிக்கங்க, கிவன் எஃப் ஆஃப் இசட் என்னன்றதை எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் இசட் என்ன, 1 பிளஸ் இசட் பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 0.25 இசட் பவர் மைனஸ் 2. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் இசட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு டிவைடட் பை 1 மைனஸ் 0.25 இசட் பவர் மைனஸ் 2. இப்போ நம்ம இனிஷியல் வேல்யூவில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, இசட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் இசட்டுன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இசட்டை வந்து இன்ஃபினிட்டிக்கு அலோவ் பண்ணணும், சரிங்களா? அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் 0 வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், லிமிட் இசட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு எழுத போகிறோம். ஏன் எழுதுறோன்னு தெரியுதுங்களா, இனிஷியல் வேல்யூ தியரத்தோட ரைட் ஹேண்ட் சைடில் லிமிட் இசட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் இசட் இருக்குது, அதனால் நம்ம லிமிட் என்ன பண்ணுறோம், இசட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு எடுக்கிறோம். ஸோ லிமிட் இசட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பிளஸ் இசட் பவர் மைனஸ் 1 பை 1 மைனஸ் 0.25 இசட் பவர் மைனஸ் 2. இப்போ இசட் பவர் மைனஸ் 1னா என்ன அர்த்தம், 1 பை இசட்னு அர்த்தம். அப்போ லிமிட் இசட்டுக்கு அலோ, இசட்டை வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு சொல்லும் போது எனி திங் பை இன்ஃபினிட்டி 0. அதே மாதிரி இசட் பவர் மைனஸ் 2னு இருக்குது டினாமினேட்டரில், அதையும் நீங்கள் அனுப்பும்போது 1 மை இசட் ஸ்கொயர்னு வரும், அதிலேயே லிமிட் அலோவ் பண்ணிங்கன்னா எனி திங் பை இன்ஃபினிட்டி 0னு வந்துடுது. ஸோ அப்போது 1 பிளஸ் 0 1 மைனஸ் 0 அப்போது 1 பை 1னு வரும் நமக்கு, சரிங்களா? மொத்தத்தில் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு போட்டக்கூடாது, 1 பிளஸ்ன்னு தான் இருக்குது. ஸோ 1னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. தேர் ஃபோர் ஃபஸ்ட்டு நமக்கு என்னது, எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு லிமிட் இசட் டென்ஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1. அதுதான் இப்போது நம்மளோட இனிஷியல் வேல்யூட ஆன்சர். அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதே மாதிரி ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஃபைனல் வேல்யூ எதுக்கு கொடுத்துருக்க, எஃப் ஆஃப் இசட் தான் கொடுத்துருக்க. எஃப் ஆஃப் இசட்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபைனல் வேல்யூ இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபைனல் வேல்யூட ரிசல்ட் வந்து எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி, அதனால் என்ன செய்கிறோம், எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வேல்யூ லிமிட் இசட் டென்ஸ் டு 1 இசட் மைனஸ் 1 இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். ஏன்னா கொஸ்டினில் நமக்கு எஃப் ஆஃப் இசட் தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நம்ம எஃப் ஆஃப் இசட்டை எடுக்கிறோம், சரிங்களா? அப்போ கொடுத்துருக்க எஃப் ஆஃப் இசட் என்னவோ அதை எழுதிக்கலாம். 1 பிளஸ் இசட் பவர் மைனஸ் 1 பை 1 மைனஸ் 0.25 இசட் ஸ்கொயர், அதை எழுதுங்க. லிமிட் இசட் டென்ஸ் டு 1 இசட் மைனஸ் 1 இன்ட்டு 1 பிளஸ் இசட் பவர் மைனஸ் 1 1 பை இசட்னு எழுதலாம். 1 மைனஸ் 0.25 இசட் ஸ்கொயரை வந்து 1 பை இசட் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன், இசட் பவர் மைனஸ் 2. இப்போ நம்ம லிமிட்டை வந்து இசட் டென்ஸ் டு 1னு அலோவ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு டைமே பாருங்கள், இசட் டென்ஸ் இசட் மைனஸ் 1 இருக்குது, அதில் 1 மைனஸ் 1 0, 0 இன்ட் எனி திங் என்ன வந்துடும், 0னு வந்துடுது. அப்போ நம்மளோட எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டியோட ஆன்சர் 0னு கிடைக்குது. அப்போ இந்த க்வெஸ்சனோட இனிஷியல் வேல்யூ வந்து எஃப் ஆஃப் 0 ஆன்சர் 1, ஃபைனல் வேல்யூ வந்து 0னு கிடைக்குது. இதுதான் இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூன்றது இப்படி தான் போடணும். அடுத்த சம் பார்க்கலாம். Find the initial and final values of the sequence f of n if f of z equal to z by 2z square minus 3z plus 1. இதுலேயும் அந்த f of z தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் க்வெஸ்சன் பாருங்கள் இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம f of 0வையும் f of இன்ஃபினிட்டியும் கண்டுபிடிக்கணும். ஸோ பை இனிஷியல் வேல்யூ தியரம் f of 0 ஈக்குவல் டு, முதல்ல நம்ம அதை எழுதிக்கலாம், f of 0 ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு லிமிட் z டென்ஸ் டு லிமிட்டு எஃப் ஆஃப் இசட். இதுதான் இனிஷியல் வேல்யூ தியரம். நம்ம ஃபஸ்ட்டு அதை எழுதிடலாம், ப்ராப்ளம் தப்பானால் கூட அட்லீஸ்ட் இந்த மார்க்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு மார்க் போடுவாங்க. ஸோ லிமிட் z டென்ஸ் டு லிமிட்டு எஃப் ஆஃப் இசட். இப்போ நம்ம வந்து எஃப் ஆஃப் 0 தான் நமக்கு தேவை கொடுத்துருக்க எஃப் ஆஃப் இசட்டுக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த ரைட்டில் இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எஃப் ஆஃப் இசட்டை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் இசட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் இசட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இசட் பை 2z ஸ்கொயர் மைனஸ் 3z ப்ளஸ் 1. இப்போ நம்ம என்ன செய்யணும், லிமிட்டை வந்து இசட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு அலோவ் பண்ணணும், இசட்டை வந்து இன்ஃபினிட்டிக்கு நம்ம அலோவ் பண்ணணும்.
அப்போ நீங்கள் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே என்ன வரும், இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு வரும். அப்போ அது என்ன ஃபார்மில் இருக்குது, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மில் இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். எல் ஹாஸ்பிட்டல் ரூல்னால் என்ன, நியூமரேட்டர் தனியாகவும் டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுதான் எல் ஹாஸ்பிட்டல் ரூல். அப்போ நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம், நியூமரேட்டர் டினாமினேட்டரை தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்ளை எல் ஹாஸ்பிட்டல் ரூல். ஸோ என்ன செய்ய போகிறோம், லிமிட் ஜெட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் மீன்ஸ் இங்கே வந்து ஜெட்டில் தான் நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட். அப்போ நியூமரேட்டரில் ஜெட் இருக்குது, ஜெட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒன்று. டினாமினேட்டரில் பாருங்கள் இது டூ இசட் ஸ்கொயர்னு இருக்குது, நம்ம டூ இசட் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபோர் இசட் மைனஸ் த்ரீ இசட்னு இருக்குது, த்ரீ இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் த்ரீ கிடைக்கும். ஒன் வந்து கான்ஸ்டன்ட்டு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோன்னு ஆகிடும். ஸோ எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் ஒன் கிடைக்கும், டினாமினேட்டரில் ஃபோர் இசட் மைனஸ் த்ரீ, அந்த லாஸ்ட் கான்ஸ்டன்ட்டு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும், ஜீரோன்னு வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஜெட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர் நியூமரேட்டர் ஒன்று டிவைடட் பை டினாமினேட்டரோட ஆன்சர் ஃபோர் இசட் மைனஸ் த்ரீ. இப்போ நம்ம லிமிட்டை வந்து அலோவ் பண்ணுவோம், ஜெட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு அலோவ் பண்ணுங்கள். அப்போது ஒன் பை இன்ஃபினிட்டி, அதாவது எனி திங் பை இன்ஃபினிட்டி வந்து ஆன்சர் நமக்கு என்னான்னு தெரியும், ஜீரோன்னு தெரியும். அப்போ இங்கேயும் நம்ம அதே மாதிரி லிமிட் அலோவ் பண்ணும்போது ஒன் பை இன்ஃபினிட்டின்னு வரும். அது எந்த ஃபார்மில் இருக்குது, எனி திங் பை இன்ஃபினிட்டி இஸ் ஜீரோ. ஸோ எஃப் ஆஃப் ஜீரோட ஆன்சர் என்ன கிடைக்குது, நமக்கு ஜீரோன்னு கிடைக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு இனிஷியல் வேல்யூட ஆன்சர் எஃப் ஆஃப் ஜீரோ. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைனல் வேல்யூ. ஃபைனல் வேல்யூ தியரம் எழுதிப்போம். எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி, ஃபைனல் வேல்யூனாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி. எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் என், விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஜெட் டென்ஸ் டு ஒன் ஜெட் மைனஸ் ஒன் இன் டூ கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட். இங்கேயும் கொஸ்டினில் எஃப் ஆஃப் இசட் கொடுத்துருக்கிறதால நம்ம எஃப் ஆஃப் இசட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எஃப் ஆஃப் இசட் எடுத்துப்போம் நம்ம. ஸோ லிமிட் ஜெட் டென்ஸ் டு ஒன் ஜெட் மைனஸ் ஒன் இன்ட்டு என்ன எஃப் ஆஃப் இசட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே எழுதிக்கோங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, இசட் பை டூ இசட் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இசட் ப்ளஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் எஃப் ஆஃப் இசட் கொடுத்தால் தான் நம்ம எஃப் ஆஃப் இசட்டில் அப்ளை பண்ணுறோம், சரிங்களா. இப்போது லிமிட் பாருங்கள், ஜெட் டென்ஸ் டு ஒன்னுன்னு இருக்குது. அப்போ ஜெட் டென்ஸ் டு ஒன்னு சொல்லும் போது இசட் ஒன்று, மேலேயும் நியூமரேட்டர்லேயும் ஜெட் இருக்குது, டினாமினேட்டர்லையும் ஜெட் இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஃபார்மில் வரும் பாருங்கள், ஜீரோன்னு வரும், ஜீரோ பை ஜீரோ ஃபார்மில் வந்துடுது. அந்த ஃபார்மில் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், ஹெல் ஹாஸ்பிட்டல் ரூலை தான் நம்ம அப்ளை பண்ணணும், சரிங்களா. இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, ஜீரோ பை ஜீரோ இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக ஹெல் ஹாஸ்பிட்டல் ரூலுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இசட் ஸ்கொயர் மைனஸ் இசட் டிவைடட் பை டூ இசட் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இசட் ப்ளஸ் ஒன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஹெல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளையிங் ஹெல் ஹாஸ்பிட்டல் ரூல் விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஜெட் டென்ஸ் டு ஒன். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் என்ன, நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டரையும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு இசட். அதுதான் எல் ஹாஸ்பிட்டல் ரூல். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணும்போது இசட் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ இசட், இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று. ஸோ டூ இசட் மைனஸ் ஒன் டிவைடட் பை, அதே மாதிரி கீழே பாருங்கள் டூ இசட் ஸ்கொயர்னு இருக்குது, அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபோர் இசட் மைனஸ் த்ரீ, இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் த்ரீ, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ. அதனால் நமக்கு ஃபோர் இசட் மைனஸ் த்ரீ அவ்வளோதான் வருது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இசட்டை வந்து ஒன்றுன்னு அலோவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டூ இன்ட்டு ஒன், அப்போது டூ மைனஸ் ஒன் டிவைடட் பை ஃபோர் இசட் மைனஸ் த்ரீ, அப்போது ஃபோர் இன்ட்டு ஒன் மைனஸ் த்ரீ. ஸோ ஃபோர் மைனஸ் த்ரீ விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன். தேர் ஃபோர் எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டியோட ஆன்சர் என்ன, நமக்கு ஒன்றுன்னு கிடைக்குது. அப்போது இந்த கொஸ்டினோட இனிஷியல் வேல்யூ ஆன்சர் எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ, அதான் இனிஷியல் வேல்யூ ஆன்சர். ஃபைனல் வேல்யூ ஆன்சர் எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஒன், இதுதான் இந்த கொஸ்டினோட ஃபைனல் வேல்யூவோட ஆன்சர். இனிஷியல் வேல்யூ அண்ட் ஃபைனல் வேல்யூ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.